ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வந்து ஒரே நாளில் வந்து நமக்கு கரைஞ்சி யூரினில் நமக்கு வெளியேறிடும். அதே டயத்தில் திரும்ப சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சரி, தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மில் பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறுநீரக கற்கள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, கால்சியம் ஆக்சலேட் வந்து நமக்கு அதிகரிக்கிறதுனால சிறுநீரக கற்கள் உருவாகும். பொதுவாக எல்லாரோட யூரின்லேயுமே சிறுநீரக கற்கள் இருக்கும். அது யூரின் போகும்போது சின்ன சின்ன துகள்களாக இருக்கும், வெளியேறிடும். அது நாளடைவில் பெருசாகும் போது தான் நமக்கு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். பொதுவாக நார்மல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லிமீட்டர்லேருந்து 5.8 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் யூரின்ல நமக்கு வெளியேறும். அதாவது 1 சென்டிமீட்டருக்கு மேலே போகிற கற்கள் தான் நம்ம சிறுநீர் பாதையிலையோ இல்லை சிறுநீர் பையிலையோ இருந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அந்த சிறுநீரக கற்கள்னால நமக்கு சிறுநீரக கற்கள் தான் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு அறிகுறி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிறுநீர் கற்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிறுநீரக கற்கள் நம்ம சிறுநீர் மூலமாக வெளியேறிடும். இப்போ இதோட அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம யூரின் போகும்போது நம்ம யூரின் பாதையில் எரிச்சல் இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிறுநீரகம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வயிற்றுப்பகுதிக்கு பின்புறத்தில் இருக்கும். அதாவது முதுகு தண்டுவடத்துக்கு லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு நமக்கு சிறுநீரக கற்கள் இருக்கோ அந்த பக்கம் பேரலில் பேக்கில் நமக்கு வலி வரும். இது வந்து அறிகுறிகள் நமக்கு. அதாவது முன்வயிற்று பகுதியில் வலி வரும், அதே டயத்தில் பின்பகுதியிலையும் வலி வரும். இது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காய்ச்சல் வர்றதுக்கு, வாமிட் சென்ஸ் வர்றதுக்கு, அப்புறம் வந்து யூரின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ப்ளீடிங்கோடு வந்து யூரின் போகும் நமக்கு. இப்போ சிறுநீரக கற்களோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்தது அப்படின்னா அந்த யூரினோட பைப்பில் நமக்கு யூரின் வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் யூரின். நமக்கு அந்த கற்கள் வந்தோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூரின் வந்து வர முடியாமல் நமக்கு வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய வலியும் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு காமிச்சு கொடுச்சிரும். அதாவது காய்ச்சல் இந்த மாதிரி அதிகம் அளவுக்கு நமக்கு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் பிரசவ வலியை கூட தாங்கிட முடியும், இந்த வலியை தாங்க முடியாது நமக்கு. அந்த அளவுக்கு வந்து கற்களோட சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா வலி வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்ணி ஸ்டோன் வெளியேறிட்டாலும் நம்ம திரும்ப அந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அது என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடணும், எந்த உணவுகளை தவிர்க்கணும், எந்த உணவுகளை சாப்பிடணுங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட் அதிகமாகிறதுனால தான் நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாகுது. அப்போ அதிகமாக அந்த உணவுகள் இருக்கிறத, கால்சியம் ஆக்சலேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கிறது மிகவும் சிறப்பு. அந்த உணவுகள் என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ கால்சியம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கீரை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. கீரையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும், அதனால் கீரை தவிர்த்துடணும். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீன்ஸ் வகைகள்லையும் சரி, பருப்பு வகைகள்லையும் சரி, அதாவது பீன்ஸ், சோயா பீன்ஸ், கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேக வைத்த உருளைக்கிழங்கில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோதுமை தானியங்கள், அதாவது தானியங்கள் உடைத்த தானியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் அளவு வந்து மிக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு நிறத்தில் உள்ள பழங்கள், காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கும். பீட்ரூட்டு இதெல்லாம் தவிர்த்துடணும். காஃபி டீயில் வந்து நம்ம வந்து அந்த கால்சியம் ஆக்சலேட்டை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது, அதனால் அதை முற்றிலும் தவிர்த்துடணும். அதை தவிர பருப்பு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை இதெல்லாம் சத்தானதுனாலும் இந்த கிட்னி ஸ்டோனை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, கால்சியத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணும். அதனால் இந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துடணும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்ரஸ் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அந்த கால்சியத்தை உடைக்கக்கூடியதுன்னா இந்த சிட்ரஸ் நிறைந்த உணவுகள் தான். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னாச்சி பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு சிட்ரஸை வந்து நம்ம சிட்ரஸ்க்கு வந்து பெஸ்ட்டு பழம்னு சொல்லலாம். அதாவது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம், எலுமிச்சை, ஸ்ட்ராபெர்ரி, ஆரஞ்சு.
சிறுநீரக நோயாளிக்கு பெஸ்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னாச்சி பழம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அதே டயத்தில் சிறுநீரக வீக்கத்தையும் குறைக்கும். இந்த மாதிரி வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா இளநீர், வெள்ளரிக்காய் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேரட்டு, வாழைப்பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ், காளான் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இது தவிர டெய்லி நம்ம வந்து தண்ணீர் வந்து 3 லிட்டர் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை என்றைக்குமே நமக்கு வராது. இப்போ ரெமெடி பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாழை மரம். இப்போ வாழை மரம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரத்தில் கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, தண்டோட கனம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வாழைப்பூவும் போட்டிருக்காது. அதாவது பூ போடாத தண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தடிப்பான இருக்கிற ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து தரையிலேருந்து ஒரு 1 அடி அளவுக்கு மட்டும் இடம் விட்டோம், அதாவது தரையிலேருந்து வாழை மரத்தில் 1 அடி ஸ்கேலில் ஒரு அடி விட்டும் நம்ம வந்து கீழே விட்டுட்டு வாழை மரத்தை வெட்டிடுங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை இன்ச்சு, ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு குழி தோண்டிக்கணும். அந்த சென்டர் பகுதியில் அந்த தண்டு இருக்கிற பகுதியை தோண்டிக்கணும். அதை வந்து ஒரு துணியில் மூடி வச்சுருங்க. நீங்கள் வெட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் அந்த தண்ணி வந்து அந்த 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அளவுள்ள குழி வந்து நிறைஞ்சிரும். இந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஹவருக்கு 1 டைம் வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வெட்டின உடனே நம்மளுக்கு வந்து உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் ஊறிடும் மறுபடியும். ஸோ அதே மாதிரி இந்த தண்ணியை நாள் ஃபுல்லுமே நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்து அந்த குழி வந்து நிறையும். கிட்டத்தட்ட இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ml வரைக்கும் நமக்கு வரும். இந்த தண்ணியவே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம குடிச்சிட்டே இருங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை அதில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும், கலெக்ட் ஆகிட்டுருக்கதை எடுத்து எடுத்து குடிக்கணும் நம்ம. இப்போ எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு காலையில் 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே நீங்கள் மரத்தை வெட்டிட்டு 1 ஹவர் கழித்து வந்து ஒரு அந்த ரெடி பண்ணிவிட்டு அதை 1/2 ஹவரில் நீங்கள் குடிச்சிருங்க. தண்ணியை வெயிட் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிருங்க, அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற தண்ணியை குடிங்க. இதே மாதிரி நம்ம வந்து டெய்லி அந்த 1 டே ஃபுல்லுமே நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இளநீர் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அதிகமாக அன்றைக்கி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். நீங்கள் யூரின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைப் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க. இது 100% ஒரு மேஜிக் வாட்டர் தான். இதை குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈவினிங்குள்ளே ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.